மத்திய அரசோட இந்தியன் கோஸ்ட் கார்டு இந்திய கடலோர காவல் படையில் இந்த வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. இந்த ஜாப்புக்கு ஆன்லைன் மூலியமா விண்ணப்பிக்கக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16 மார்ச் முதல் 22 மார்ச் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் முடிச்சவங்க, டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் முடிச்சவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிப்ளமோவில் குறைந்தது ஒரு 60% வந்து மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா ஒரு 55% வந்து மார்க் எடுத்துருந்தா போதும். ஸோ நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்து நீங்கள் வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப் அல்லது இன்டர்ஸ்டேட் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிட்டு முதலாவது இடம், இரண்டாவது இடம் அல்லது மூன்றாவது இடத்துல நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 55% வந்து மார்க் எடுத்திருந்தா போதும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 முதல் 22 வயதுக்கு உட்பட்டவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ மெக்கானிக்கலில் வந்து 19 வேகன்சி, எலக்ட்ரிக்கலில் 3 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 15 வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. இந்த ஜாப்புக்குன்னு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 29,200 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து யாந்திரிக் பே சொல்லிட்டு ஒரு 6,200 தருவாங்க. ஸோ இந்த ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் சாயக் இன்ஜினியர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ப்ரொமோஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி வந்து 47,200 ப்ளஸ் வந்து இந்த யாந்திரிக் பே வந்து ஒரு 6,200 வந்து தருவாங்க. ஸோ இந்த சேலரி இல்லாமல் அவங்களுக்கு வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்கு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அகாமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் ஃபேமிலிக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 டேஸ் வந்து லீவ், அது இல்லாமல் எல்டிசி பாஸ் தராங்க, அது இல்லாமல் பென்ஷன் ஸ்கீமு, கேண்டீன் அண்ட் லோன் ஃபெசிலிட்டி, இசிஹெச்எஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை வந்து பண்ண முடியும். ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்ட் gov.in அப்படின்னு சொல்லிட்டு இந்த இணையதள முகவரியில் போயிட்டு 16 மார்ச் 2020 முதல் 22 மார்ச் 2020 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப்புக்குனான அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 ஏப்ரல் முதல் 16 ஏப்ரல் 2020 வரைக்கும் இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 காப்பி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதற்குரிய ரிட்டன் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் நடப்படக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாமே வந்து டீடைல் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து இருக்கும்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து பண்ணாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் வைஸ், அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், ஸோ இந்த சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் நாலேஜ், ரீசனிங் அப்படின்னு நான் இங்கிலீஷ், ஸோ இந்த கேட்டகரியிலும் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 நிமிஷத்தில் 1.6 கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணணும். ஸோ 20 ஸ்கோட்டப் வந்து எடுக்கணும், 10 புஷ்அப் வந்து எடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுடைய மார்க் நீங்கள் வந்து எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தான் கொண்டு போகணும் அப்படின்னு அந்த டீடைல் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டீடைல் நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் வந்துருக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து கூடுதலாக வந்து இருக்கலாம். ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உடைய ஹைட் அண்ட் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10% வந்து கூடுதலாகவும் குறைதலாகவும் வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து இதுக்குண்டான ட்ரைனிங் வந்து 2020 ஆகஸ்ட் மாதத்தில் வந்து தொடங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்குண்டான கடைசி டேட் வந்து 22 மார்ச் 2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் சொல்லி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.